என் பிரியமான உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் உங்கள் திருச்செங்கோடு ஹரிமாணிக்கம். இன்று இந்த பதிவில் ஸ்ரீ லலிதா திரிஷதியின் 50வது ஸ்லோகத்திற்கான முழுமையான விளக்கத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். ஓம் லகாரிணி லப்தரூபா லப்ததி லப்தவாஞ்சிதா லப்த பாப மனோதூரா லப்தா ஹங்கார துர்க்கமா. இந்த ஸ்லோகத்திலிருந்து பஞ்சதசாட்சரி மந்திரத்தினுடைய 14வது எழுத்து, அந்த லக்காரம், முன்னாடியே லக்காரம் வந்துச்சு, இப்பயும் லக்காரம் வருது. இந்த லக்காரம் மகாரம் கக்காரம் எல்லாமே பீஜ மந்திரங்கள். இந்த பீஜ மந்திரத்திற்கு நடு சாட்சியாக அம்பாள் இருக்கின்றாள். ஒவ்வொரு பீஜ மந்திரத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு, அதை பற்றி நாம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை. ல என்கின்ற பீஜ அச்சரத்தின் ரூபமாக அம்பாள் விளங்குகின்றார் லக்காரிணி. லப்தரூபா, பக்தர்களுக்கு அருள் புரிய உருவம் தாங்கியவள். இந்த லப்தரூபா அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமான விஷயம். பக்தர்களுக்காக அருள் புரிய எந்த உருவத்தையும் எடுக்கக்கூடியவள். நிறைய பேருடைய வாழ்நாளில் கலியுகத்திலே நாம் வந்து இந்த ரொம்ப பக்தியாக இருக்கவங்ககிட்ட கேட்டிங்கன்னா அம்பாலை நேரில் பார்த்துருக்கீங்கன்னா இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அம்பாலுடைய அதிசயங்கள் நடந்திருக்குதுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நடந்திருக்கும். ஏதேனும் ரூபத்தில் திடீர்னு ஏதோ ஒரு குட்டி பாப்பாவாக பார்த்துருப்பாங்க. காஞ்சி காமாட்சி வந்து காமகோட்டி பீடத்தின் ஆச்சாரியாக இருக்கக்கூடிய சந்திரமௌலி பூஜை செய்யக்கூடிய கலியுகத்தில் இப்போ நமக்கு தெரிய குரு காஞ்சி குரு மகாபெரியவா இருக்கிறாருல்ல, அந்த காஞ்சி மகாபெரியவருக்கு நிறைய முறை நேரில் காட்சி கொடுத்திருக்கிறார். ஆனால் பலரும் பார்த்திருக்கும் வண்ணமே சிறு குழந்தையாக பச்சை பாவாடை உடுத்தி அவள் வந்திருக்கின்றார். அப்புறம் மகாகவி காலமேகத்திற்கு அவள் வந்து நேரடியாக காட்சி கொடுத்து அருள் இருக்கின்றாள். நிறைய கோவில்களில் எல்லாமே வந்து அவளுடைய சதங்கை சத்தம் கேட்பதாகவும் அவளுடைய வளையல் சத்தம் கேட்பதாகவும் இல்லை வேறு ஏதோ ஒரு பொண்ணு ரூபத்தில் பார்த்ததாகவும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இன்றளவும் நிறைய கிராமப்புறங்களில் நடந்துதான் வந்து கொண்டு இருக்கின்றது. நம்பிக்கையாக இருப்பவளுக்கு அவள் காட்சி தருவார். இதெல்லாம் என்ன சாமியெல்லாம் நேரில் வரப்போகுதா அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக காட்சி கிடைக்காது. அம்மா நிச்சயமாக வருவா அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை இருக்கவங்களுக்கு ஏதேனும் இந்த மாதிரி ஒரு அதிசய லீலைகளை காட்டுவாள். உண்மையான ஸ்வரூபத்தை காட்டவில்லை என்றாலும் வேறு ஏதேனும் ஒரு ரூபத்தில் அவர் வருவார். பக்தர்களுக்கு ஏற்ப பல ரூபங்களை தாங்கி வந்து அவர்களை அருள்பாலிப்பவள். லப்த ரூபா லப்ததியே அப்படின்னா அடுத்த நாமம் லப்ததியே, புத்தியினால் அறிய தகுந்தவள் அல்லது புத்திக்கு அதிஷ்டானமாக விரும்புவள். இப்ப புத்தி கிராமியா மந்திரியம் அப்படின்னு சொல்லிட்டு கீதை சொல்கின்றது. புத்தியால் அறிய தகுந்தவள், அந்த புத்தியால்னா என்ன? நல்ல புத்தி, நல்ல பக்தி. இந்த நல்ல புத்தி நல்ல பக்தி இரண்டும் இருந்தால் அவளை எளிதில் நாம் அடையலாம். தீய எண்ணங்களை கொண்டிருந்தால் அவளை எந்நேரமும் நிச்சயம் நாம் அடையவே முடியாது. அதான் லப்ததி லப்தவாஞ்சிதா. வேண்டுமனை எல்லாம் பெற்றவள், வேண்டுவனை எல்லாம் பெற்றவள்னா தேவையான எல்லாம் அவள்கிட்ட இருக்குது. நாம் யார்கிட்ட போய் உதவி கேட்போம்? நமக்கு உதவி செய்ய தகுதியாக இருக்கிறவங்கிட்ட, இல்லை யார்கிட்ட எல்லா விஷயமும் எல்லா செல்வங்களும் இருக்குதோ அவங்க கிட்ட தான் நம்ம போய் உதவி கேட்போம். அப்போ அம்பாள் கிட்ட போய் உதவி கேட்கலாமான்னு கேட்டிங்கன்னா அதற்கு அதற்கு பதில் இங்கே லப்தவாஞ்சிதா. அவளிடம் எல்லாமே நிரம்ப பெற்றிருக்கின்றது. கருணை, வீரம், அழகு, செல்வம் எல்லாம் அவளிடம் இருக்கின்றது. ஆதலால் நீங்கள் என்ன வேண்டுமோ அதை அவளிடம் இருந்து நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். அதான் அவள் வந்து சொல்கிறாங்க லப்தவாஞ்சிதா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து லப்த பாப மனோதூரா, பாவத்தால் பீடிக்கப்பட்ட மனத்திற்கு வெகு தூரத்தில் இருப்பவள். இப்போ பாருங்களேன், பாவ மனசுலேயே கல்லஞ்சம் கொண்டு வெளியில் மட்டும் நல்லவங்க மாதிரி நடிக்கிறவங்க, இல்லை அதிகமாக பாவம் செய்கிறவங்க, ரொம்ப பொறாமைப்படுறவங்க, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இது இருக்கிறது தான். என்ன சில பேருக்கு அதிகமாக இருக்கும், சில பேருக்கு அப்பப்போ தலை தூக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். இதை அறவே நீக்குவது சிறந்தது. அப்படியும் நீக்க முடியவில்லையா? அம்மா என்கிட்ட இந்த தீய குணம் இருக்குது, என்னால் அழிக்க முடியல, நீயே வந்து அந்த தீய குணங்களை அழித்து கொடுப்பாயாக்கன்னு அவளிடமே நாம் கேட்டோம் என்றால் அவள் அந்த தீயவற்றை அழித்து நமக்கு அருள் புரிவாள்தான். லப்த பாபம் மனோகூரா, பாவம் செய்பவர்களால் அடைய முடியாத அளவுக்கு தூரத்தில் இருப்பவள் அம்பாள். லப்தா அகங்கார துர்க்கமகா, பாவத்தால் பீடிக்கப்பட்ட மனத்திற்கு வெகு தூரத்தில் இருப்பவள். இது வந்து லப்த பாப மனோதூரா சொல்லிட்டேன், சாரி. அடுத்து லப்தா அகங்கார துர்க்கமா அப்படின்னா அகங்காரத்திற்கு அடிமைப்பட்டோரால் அடைதற்கு அறியவள். அகங்காரம், நான் தான் பெரிய ஆள், நான் தான் ரொம்ப அறிவாளி, என்கிட்ட தான் ஒரு விஷயம் ஒருத்தவங்களுக்கு நல்லா வருதுன்னா அதை கொண்டு மற்றவர்களுக்கு உதவி புரிய வேணும். அதே கர்வமாக அகவமாக எடுத்துக்கிட்டேன், நான் தான் ரொம்ப பக்தி செய்கிறேன், நீங்களாம் என்ன பக்தி செய்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். எந்த ஒரு விஷயத்திலும் யாருமே கீழ்த்தரமாக நினைக்கக்கூடாது, அகம்பாவம் சொல்லக்கூடாது. அவ்வாறு அகம்பாவம் கொள்கின்றவருக்கு அம்பாள் தூரத்தில் இருக்கின்றார். அப்போ அகம்பாவம் கொண்டு பக்தியும் இருக்கணும், எங்களுக்கு கிடைக்குமானா கிடைக்கும், ஆனால் அம்பாள் தூரமாக இருக்கான்னா ரொம்ப லேட்டாக கிடைக்கும். அகம்பாவத்தை எடுத்துட்டீங்கன்னா அப்படி பக்கத்தில் அம்பாள் வந்து அருள் புரிஞ்சிருவலாம். இந்த 51வது ஸ்லோகத்தில் லகாரி ல என்கின்ற பஞ்சதசாட்சரி மந்திரத்தின் 14வது பீஜ மந்திரத்தின் வடிவமாக இருப்பவள். லப்த ரூபா, பக்தர்களுக்கு எளிதில் அருள்பாலிக்கக்கூடிய வடிவத்தை தாங்கி வந்து அருள்பாலிப்பவள். லப்ததியே,
புத்தியினால் அறிய தகுந்தவள், உண்மையான பக்தியால் அடையப்படுபவள். லக்த வாஞ்சிதா, வேண்டுமனையெல்லாம் வேண்ட பெற்றவள். அதனால் யார் என்ன கேட்கின்றாலோ அதை அளிக்கின்ற சக்தி அவளிடம் இருக்கின்றது. லக்த பாப மனோதூரா, பாபம் செய்கின்றவர்களிடமிருந்து தள்ளி இருப்பவள். லக்த அகங்கார துர்க்கமா, அகங்காரம் கொண்டவர்களால் எளிதில் அடைய முடியாதவள், ஆனால் பக்தி கொள்பவர்களால் எளிதில் அடையப்படுபவள் லலிதா திருபுர சுந்தரி. என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே போல ஆன்மீக தகவல்களும் பூஜை மந்திரத்தின் விளக்கங்களும் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஒரு கூகுள் மணி வரும், அதையும் அடிச்சிருங்க. அப்பதான் எப்போதும் ஆன்மீக தகவல் நான் பதிவு செய்தாலும் உங்கள் கவனத்திற்கு வந்து சேரும். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.